ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் பேசுவோம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அந்த டீமோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டீம் அனலைசஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த டீமில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் அவங்க பின்பற்றா நல்லாயிருக்கும், அந்த எந்த மாதிரியான ஒரு டீம் வந்து அவங்க வச்சுருந்தா உண்மையிலே நல்ல பெர்ஃபெக்டான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த டீமோட கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே. இவர் வந்து எனக்கு பர்சனலாக சொல்ல வரைக்கும் இவர் நல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு கோச்சு கூட நான் சொல்லுவேன். இந்த வருஷம் இவரோட தலைமையில் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கப்பை தட்டிட்டு போவோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ பேட்ஸ்மேன் அப்படிங்கிற டீமில் வந்து என்னென்ன ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். இவர் அதிரடியான ஆட்டக்காரர். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நிறையா யங் பிளேயர்ஸ் கற்றுக்கும் கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு சீனியர் பிளேயராக இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிரடியான ஒரு ஆட்டக்காரர். இவர் தான் ஒரு பேட்ஸ்மேனும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மயன்க் அகர்வால், கருண் நாயர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் வந்து மயன்க் அகர்வால் கூட நான் சில மேட்ச் ஆடி பார்த்துருக்கேன். ஆனால் கருண் நாயர் வந்து அவ்வளோ ஃபார்ம் ஹோல்டர்னு கூட நான் சொல்லலாம். இந்த மேபி இந்த சீசனில் வந்து நல்லா ஆடினா அவர் பேட்டிங்கில் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான், அவரும் ஒரு யங் பிளேயர் தான், நல்லா ஆடுறாரு உண்மையிலேயே. வந்து அவரோட டெக்னிக்ஸ்லாம் உண்மையிலே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய ஃபார்மை தொடர்ந்து இந்த கண்டினியூ பண்ணால் உண்மையிலே நல்லா பேட்டிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தீப் சிங், அவர் கூட பெங்களூர்லேருந்து அவர் எடுத்திருந்தாங்க ஆக்ஷனில். இவர் போன வருஷமும் நல்லா ஆடிருந்தார். அதேமாதிரி இவர் லோட் ஆர்டர்லேயும் நல்லா ஆடுவார், மிடில் ஆர்டரில் பர்ஃபெக்டாகவும் ஆடுவார். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஒரு நல்ல பேட்டிங்கை வந்து அவங்க கண்டிப்பாக காமிச்சாகணும். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் கூட எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். கிளென் மேக்ஸ்வெல்லை திருப்பி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் இதுக்கு முன்னாடி கிங்ஸ் லெவல் பஞ்சாப்பில் இருந்தப்போ ஒரு வேறு லெவலில் ஒரு பேட்டிங் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சில ஃபார்ம் அவுட் ஆகி அந்த டீமில் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்போ திருப்பியும் இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால கிளென் மேக்ஸ்வெல் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவர் கூட ஃபிசிக்கலாக கூட நிறையா இது போயிருந்தார். இன்டர்லி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தால் கூட அவர் கூட இப்போ இது போயிருந்தார், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து வந்தார். இந்த இப்போ அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நீசம், ஜிம்மி நீசம், அவர் வந்து நியூசிலாண்டோட ஒரு நல்ல ஆர்டர்னு கூட சொல்லலாம். நல்ல கூட இப்போ போலிங் போடுவார், பேட்ஸ்மேனும் நல்ல பவர் ஹீட்டர்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்தியன்ஸ்லேயும் வந்து தீபக் ஹூதா, கிருஷ்ணப்பா கவுந்தம் இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட பெர்ஃபெக்டாகவே இருக்குது. என்ன கேட்டால் பேட்டிங் தான் கொஞ்சம் வந்து அவங்க எல்லாமே ஃபார்மை தொடர்ந்து காமிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கையான ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க நம்ம கேப்டன் தாங்க, நம்ம கேப்டன் லோகேஷ் ராகுல். இப்போ புதுசாக கேப்டன் கூட அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவரோட கேப்டன்ஷிப்பில் எப்படி இந்த ஐபிஎல் வந்து அவர் விளையாடுத்து கொண்டு போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது உங்களுக்கு, நிக்கோலாஸ் புரான் கூட இருக்கார். இவருக்கு பேக்கப்பாக வந்து நிக்கோலாஸ் புரானை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு ஃபாரின் பிளேயரை நம்ம இறக்கி விடும் போது அவங்க வந்து நிக்கோலாஸ் புரானை கண்டிப்பாக ஒரு பேக்கப்பாக இறக்கி விட்டால் தான் சம்டைம்ஸ் இன்ஜுரி ஆனாலும் அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக ஓகேவாக தான் இருக்கும். பவுலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதில் நான் பேசக்கூடிய ஒரு பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான். அவர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். அவர் இல்லாமல் அது ஸ்பின் பிச்சினால கண்டிப்பாக இவருடைய போலிங் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி, இந்தியாவுடைய ஒரு லீடிங் பவுலர்னு கூட சொல்லலாம், அவரும் இருக்கார். அதே மாதிரி ஷெல்டன் காட்ரல், அவரும் வந்து வெஸ்ட் இந்தியன், ஒரு அற்புதமான ஒரு போலிங்கில் ஃபார்ம் வந்துட்டுருக்காரு. அவரும் நல்ல போலிங் போட்டுருக்காருனே சொல்லலாம். அது குறிப்பாக அந்த டெத் ஓவர், அது இல்லாமல் ஒரு நியூ பால் போலர் கூட நல்ல போலர்னு சொல்லலாம். அதேமாதிரி கிறிஸ் ஜோர்டன், ஒரு அற்புதமான ஒரு டெத் போலர், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல போலர்ஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், எனக்கு கிடச்ச சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அந்த டீமோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து என்னுடைய டீமில் நான் எந்த டீம் செலக்ட் பண்ணுறேன், என்னுடைய ப்ரொடக்ஷன் என்ன, எந்த மாதிரியான டீம் எடுத்தால் அவங்க நல்ல ஒரு டீமாக அதை அமையும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓப்பனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஓப்பனர் எந்த டீம்லேயுமே கிடைக்க மாட்டாங்க. கேஎல் ராகுல் கெயில் தான். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் போதுங்க, அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து இவங்க தூக்க வைக்கலாம். கொண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயன்க் அகர்வால். இவரும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்தியாவில் கூட இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆனார். அதேமாதிரி லிமிட்டட் ஓவர்லேயும் நல்ல ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு சிக்ஸ் ஹீட்டிங் கெபாலிட்டிலாம் இவருக்கு இருக்குது. அதனால் இவர் நல்லா ஆடுவாருங்கிறத நான் வந்து நம்புகிறேன். அடுத்தது நான்காவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் தாங்க. அவர் லோயல் ஆர்டர் ஆடுவார், அவர் மிடில் ஆர்டர் ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் இருக்கிற ப்ரெஷரை வந்து அவர் கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். இன்னும் நல்ல ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தையும் அவர் கொடுப்பாரு.
நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருக்கார். அதனால் வந்து அவரை மிடில் ஆர்டரில் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது யார் பார்த்தீங்கன்னா கருண் நாயர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணுன்னா, ரீசெண்டாக அவர் லேண்டு பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மேபி இந்த வருஷம் அவர் நல்ல ஃபார்மை கொண்டு வந்தார்னா பேட்டிங்கை நண்டு இப்போ கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டிங்காக வந்து கிங்ஸ் இலெவன் பஞ்சாப் பார்க்கலாம். ஆறாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்தீப் சிங். இவர் வந்து ஆர்சிபிலே ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருந்தார், நல்ல பேட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த டீம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார் லாஸ்ட் இயர். அதே மாதிரியே இந்த வாட்டியும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஏழாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம். இவர் ராஜஸ்தானில் நல்ல ஃபார்ம், நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருந்தார். அதுவும் இல்லாமல் ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட, நியூ பாலில் கூட நல்லா போடுவார். அதேமாதிரி பவர் பிளேயர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபினிஷிங்கில் டெய்ல் எண்டரில் ஒரு நல்ல ஒரு பேட்டிங்காக கொடுத்துட்ருப்பாரு. இவரை வந்து நான் வந்து ஏழாவது கண்டிப்பாக எடுக்கிறேன். எட்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹூதா. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஹைதராபாத்தில் விளையாண்டுருந்தார். அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பேட்டிங் இவர் லாஸ்ட் இயர் அவர் கொடுக்கல. மேபி இந்த வருஷம் வந்து அவர் பஞ்சாப் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தாருன்னா அவர் ஒரு ஸ்பின்னர் கூட, ஸ்பின்னர்னு எஸ்பி பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா போடுவார். அவர் பேட்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இந்த வருஷம். ஒன்பாவது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான். இவரை பற்றி முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூஏஇயில் அதிகமாகவும் கிரிக்கெட் ஆடிருக்காரு. அதே மாதிரி ஒரு அந்த கண்டிஷனில் நல்லா ஒரு ஸ்பின்னர்னு வேணும்னா கண்டிப்பாக இந்த டீமில் வந்து இவரை தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். இவரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் கொடுப்பாருன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பத்தாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. ஃபாஸ்ட் பவுலர் எந்த அளவுக்கு எடுக்குங்கிறத நான் வந்து சந்தேகமாக தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரியான அமையுமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பதினாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன். இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டி20 போலர் நான் சொல்லுவேன். இவருக்கு ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட செல்டன் காட்டரும் இருக்கார். இருந்தாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ஒரு ஜோர்டனை தான் நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன். அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெத் ஓவர் ஏக்கரும் போடக்கூடிய ஒரு நல்ல போலர்னு சொல்லலாம். நல்ல பெஸ்ட் எக்கனாமிக்கல் போலர். அதனால் வந்து கண்டிப்பாக இவரை தான் சூஸ் பண்ணணும் பதினாலாவது இடத்துல. ஓகே கைஸ், இப்போ என்னோடய டீம் லெவன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டீமில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சஜஷன் உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகலை அப்படிங்கிறதுனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் ஜாயின் ஆகலாம். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை திரும்பி சந்திக்க வரேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.